ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் ஹோம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற அழகான 3BHK வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2.5 சென்ட் இடத்துல 950 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த இடம், கிழக்கு பார்த்த வாசல் வச்ச வீடு இது. இந்த வீட்டோட எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் பார்க்குறக்கு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது 2BHK வச்ச வீடு, ப்ளஸ் நமக்கு ஓப்பன் டெரஸ் மேலே இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3BHK கொண்டு வந்துட்டு டெரஸை வந்துட்டு சின்னதாக வச்சுட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடு ஒரு மாடலாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் 2-டோர் டைப்பில் மெட்டலை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் இந்த வீட்டோட போர்டிகோ, சைஸ் 13x15. பார்க்கிங் டைல்ஸ் 2x2 சைஸில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 5 அடிக்கு நமக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது காம்பவுண்ட் போட்ட வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு வீடு சுற்றி நிறைய இடம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டிகோல உள்ள வாலில் பேட்டர்ன் டிசைனில் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க வித் போர்வெல்லோட. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள ஸ்பேஸில் துணி துவைக்கிற கல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் நமக்கு டீக் வுட்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஷ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் நமக்கு லிவிங் ஹால், சைஸ் 10x16. இந்த லிவிங் ஹாலோட நார்த் ஃபேசிங் வாலில் டார்க் ஆரஞ்சு கலரில் பார்க்குறக்கே அழகாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 3x3 கிளாசி ஃபினிஷ்ட் ரெக்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வச்சு கொடுத்து அதுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது கிச்சன், சைஸ் 10x8. இந்த கிச்சனுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் எல் ஷேப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்கோட இந்த கிச்சனோட டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க.
ஸோ டேபிள் டாப் கீழேயே ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க. அண்ட் நமக்கு இன்னர் சேர்க்கேஸோட கீழே கிச்சனுக்குள்ளேயே நமக்கு நிறைய திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. லிவிங் ஹாலில் நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் வச்சு கொடுத்து அதுக்கு வெயிட்லெஸில் பிளாஸ்டிக் டோர் போட்டிருக்காங்க. மூணுக்கு ஆறுங்கிற சைஸில் இந்த காமன் பாத்ரூம் வச்சு கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம். பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் விண்டோவோட த்ரீ லேயர் கொண்ட வால் செல்ஃப் ப்ளஸ் காங்கிரீட் போட்ட ஸ்லாப் நல்லா பெருசாகவே நிறைய திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் சைஸ் 8x4 சைஸில் வச்சு கொடுத்து அதுக்கு ட்ரீ டிசைன் போட்ட வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த இன்னர் ஸ்டேர்கேஸோட படிக்கட்டுக்கு கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டிலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம். பத்துக்கு பத்துங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸ் இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ்க்காக 4 லேயர் கொண்ட பெரிய வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகாக வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். பதினாறுக்கு 20ங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரெண்டு பெரிய வால் செல்ஃப் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 3 பெரிய விண்டோஸ் இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் நமக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் நல்ல காத்தாட்டமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூமோட லெஃப்ட் சைடு கார்னரில் 6x8 சைஸில் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க.
ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் எந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதில் நமக்கு மல்டி கலர் ஸ்டோன் ப்ளஸ் ஃபிஷ் டிசைன்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அழகாக வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ் போகிறதுக்கு மெட்டலில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணதும் மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதான் இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ். டெரஸில் நமக்கு நல்ல தண்ணி ப்ளஸ் சப்பு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனியாக வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் இது ஒரு மாடலுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த சைட்டுக்கு பக்கத்து சைட்லேயே நமக்கு புதுசாக இதே மாதிரி இதே மாடலில் இதே பட்ஜெட்டில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இதை ஒட்டினாப்பிலே வர்ற அந்த கேட்டட் கம்யூனிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைட்டில் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் அழகழகாக வீடுகள் கட்டிகிட்ருக்காங்க. ஒரு வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீட்டை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே புரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை நீங்கள் பார்க்கலாம். மழை தட்டி வீச ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே கிளம்புறேன். இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கிற இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் மேஸ்திரி உங்கள் எல்லோருக்கிட்டேயும் இப்போதைக்கு ரெடி டு மூவ்ல கையில் வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீம் ஹோம் தமிழ் மூலமாக நீங்கள் அந்த வீடை சேல் பண்ணிக்கலாம். உங்களோட அழகான வீட்டை ரிவ்யூ பண்ணி நம்ம ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்து ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.